ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி மாத சுக்லபக்ஷ சஷ்டி விரத நாள். இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய பலன் தரும் மந்திரமும் அகஸ்தியர் அருளிய ஸ்ரீ சண்முகநாயகன் தோற்றமும் பார்க்கலாம். மாதம் மாதம் வரும் திதி விரதம் இருந்தால் விதி மாறும் என்பது நம்பிக்கை. திதி பார்த்து விரதமிருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய கைமேல் பலன் நிச்சயம். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. தென்பழனி சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. வந்தவினை மட்டுமல்ல வரப்போகும் வினையையும் முன்கூட்டியே தீர்க்கின்ற ஆற்றல் வேலனான முருக வழிபாட்டிற்கு உண்டு. முருகப்பெருமானை வணங்கி இந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல காரிய சித்தி பெறுவார்கள். தைரியம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு ஆகியவற்றையும் அடைவார்கள் அப்படின்னு பவிஷ்ய புராணம் சொல்வது. இந்த நன்னாளில் விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் இல்லாதவர்களும் இந்த சண்முக காயத்ரி மந்திரத்தை 108 முறை அல்லது எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை ஜபிப்பது நல்லது. செவ்வாய் தோஷ நிவாரணம் மற்றும் விரைவில் திருமணம், குழந்தை பேறு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. நம்ம காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத்து. ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். கந்த புராணத்திலிருந்து இந்த தினத்தில் நாம் சொல்ல வேண்டிய வரிகளையும் பார்க்கலாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இது இந்த தினத்துல சொல்ல வேண்டிய கந்த புராண வரிகள். இன்று முருகப்பெருமானை வணங்கி இந்த வரிகளை சொல்ல வாழ்வில் அனைத்து வளங்களும் உண்டாகும். நம்ம அடுத்தது அகஸ்திய முனிவர் அருளிய ஸ்ரீ சண்முக நாயகன் தோற்றம் பார்க்கலாம். அகஸ்தியர் தனது குருவான முருகப்பெருமானை போற்றி பாடிய அழகான பாடல் இது. இந்த பாடலில் முருகப்பெருமான் தோன்றிய பல நிகழ்வுகளையும் வடிவங்களையும் போற்றி பாடியிருக்கிறார். இந்த நன்னாளில் இந்த பாடலை சொல்வதால் முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு அருள் புரிவார் என்பது திண்ணம். இந்த பாடல் 21 பாக்கள் கொண்டவை. நம்ம பாடலை பார்க்கலாம். ஸ்ரீ அகஸ்திய முனிவர் அருளி செய்த சண்முக நாயகன் தோற்றம். சண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான். கண்களினால் கண்டு போற்றிடலாம், கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம். சண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான். கண்களினால் கண்டு போற்றிடலாம், கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம். ஆனந்த மாமல சோலையிலே மன ஆட்டம் அடங்கிய வேளையிலே ஞானம் தரும் தென்றல் காற்றினிலே எழும் நாம சங்கீர்த்தன ஊற்றினிலே பக்குவமாம் தினை காட்டினிலே அவன் பக்தர் நுழைந்திடும் வீட்டினிலே மிக்குயர்வாம் மலை கோட்டினிலே அருள் மீவும் அகத்தியன் பாட்டினிலே தொண்டர் திரண்டெழும் கூட்டத்திலே அவன் சுற்றி சுழன்றிடும் ஆட்டத்திலே அண்டர் தினம் தொழும் வானத்திலே தவ ஆன்ம சுகம் பெறும் மோனத்திலே ஏழை கிறங்கிடும் சித்தத்திலே பொருள் ஈந்து மகிழ்ந்தவர் அத்தத்திலே ஊழை கடப்பவர் பக்தியிலே தெய்வ உண்மையை காண்பவர் சக்தியிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான். கண்களினால் கண்டு போற்றிடலாம், கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம். வேதாந்த தத்துவ சாரத்திலே அலை வீசும் செந்தூர்கடல் தீரத்திலே ஆதார குண்டலி யோகத்திலே பரமாத்ம ஜீவாத்ம வைபோகத்திலே அன்பர்க்கு இயற்றிடும் சேவையிலே உயர் அர்ச்சனையாய் மலர் தூவையிலே இன்பப் பெரும் புனல் வீழ்ச்சியிலே காணும் யாவும் ஒன்றென்றுணர் காட்சியிலே நண்ணும் இயற்கை அமைப்பினிலே ஒளி நக்ஷத்திரங்கள் இமைப்பினிலே விண்ணில் விரிந்துள்ள நீலத்திலே மயில் மேல் வரும் ஆனந்த கோலத்திலே தேக விசாரம் மறக்கையிலே சிவ ஜீவ விசாரம் பிறக்கையிலே ஆகும் அருட்பணி செய்கையிலே கங்கை ஆறு கலந்திடும் பொய்கையிலே
மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி எடுக்கையிலே ஞானானுபூதி உதிக்கையிலே குருநாதனை நாடி துதிக்கையிலே ஷண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குருநாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆடி வரும் நல்ல நாகத்திலே அருள் ஆரெழுத்தின் ஜெப வேகத்திலே கோடி வரம் தரும் கோயிலிலே தன்னை கூப்பிடுவார் மனை வாயிலே சித்தறிஞான விவேகத்திலே அன்பர் செய்திடும் தேனபிஷேகத்திலே உத்தமமான விபூதியிலே அதன் உட்பொருளாம் சிவஜோதியிலே அன்னை மடித்தல பிள்ளையவன் சச்சிதானந்த நாட்டின் கெள்ளையவன் பண்ணும் ஏகாட்சர போதனவன் மலர்பதானவன் குருநாதனவன் செல்வமெல்லாம் தரும் செல்வனவன் அன்பர் சிந்தை கவர்ந்திடும் கள்வனவன் வெல்லும் செஞ்சேவல் பாதகை உயர்த்திய வீரனவன் அலங்காரணவன் சேர்ந்தவர்க்கென்றும் சகாயனவன் அன்பர் தூயனவன் அன்பர் நேயனவன் சேர்ந்தவரை துறந்தாண்டியுமாய் நின்ற சீலனவன் வழிலோளனவன் ஷண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் அஞ்சு முகத்தின் அருச்சுடரால் வந்த ஆறு முக பெருமானுமவன் விஞ்சிடும் அஞ்செழுத்தாரெழுத்தாய் வந்த விந்தை கொள்ஞான குழந்தையவன் முத்தொழிலாற்றும் முதற் பொருளாம் ஆதி மூல சதா சிவ மூர்த்தியவன் இத்தனி உண்மை மறந்தவனை சிறையிட்டவனாம் பின்னர் விட்டவனாம் வள்ளி தெய்வானை மணாளனவன் மணமாலை கொள்ளாரிரு தோழனவன் அள்ளி அணைப்பவர் சொந்தமவன் புகழ் ஆகமனான் மறை அந்தமவன் கோலமுடன் காலை மாலையிலும் இரு கோலங்கள் வானில் வரப்புரிவான் ஓலையில் ஆணியை நாட்டு முன்னே எந்தன் உள்ளத்திலே கவி ஊட்டிடுவான் பேர்களெல்லாம் அவன் பேர்களென்றோ சொல்லும் வேதமெல்லாம் வெறும் வாதமென்றோ சார்வதெல்லாம் அருள் என்றிருந்தால் வினை தாண்டிடலாம் உலகாண்டிடலாம் கும்பமுனி கருள் நம்பியவன் அன்பு கொண்ட கஜானன் தம்பியவன் தும்பை அணிந்தவன் கண்டு கண்டின் ஊரும் ஜோதியவன் பரம் ஜோதியவன் ஷண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஷண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஸ்ரீ ஷண்முகாச்சரணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.